ஹலோ கிரியேட்டர்ஸ் மார்ச் நைன்த்துக்கு ஆட்ஸன்ஸில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு நீங்கள் அவுட் சைடு யூஎஸ் கிரியேட்டராக இருந்தால் அதாவது நீங்கள் யூஎஸை தவிர வேறு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி உங்கள் யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணணும் ஏன்னா இனிமேல் உங்கள் சேனலுக்கு யூஎஸ் வியூவர்ஸ் மூலமாக ஏர்னிங்ஸ் வருதுன்னா அந்த இருந்து கூகுள் டேக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப் சேனலுக்கு எப்படி டாக்ஸ் டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணணும்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ tax information பத்தி full details நம்ம தெலிவா பாக்கலாம் US chapter 3 internal revenue code திட்டம் படி YouTube channelல மான்டேஸ் பணிருக்கிற எல்லாருமே கண்டிப்பா tax details வந்து submit பணணும் ஏன்னா உங்கள் வீடியோச USல இருக்கிற உங்கள் பார்த்து அது மூலமா உங்களுக்கு earnings கெடுக்கிதுன்னா earningsனா வீடியோஸ்ல வர்ற adsல மட்டும் அல்ல யூடியூப் பிரீமியம் சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் சேனல் மெம்பர்ஷிப் இதில் எதுலருந்து வேணும்னாலும் உங்கள் சேனலுக்கு யூஎஸில் இருக்கிற வியூவர்ஸ் மூலமாக இன்கம் வருதுன்னா அந்த இன்கம்லேருந்து இனிமேல் கூகுள் வந்து டாக்ஸை டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் டீடெயில்ஸை வந்து லாஸ்ட் டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் டேட்குள்ள நீங்கள் டாக்ஸை சப்மிட் பண்ணலைன்னா உங்கள் சேனலில் வர்ற மொத்த வேர்ல்ட் வைட் இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அமௌண்ட்டை வந்து டேக்ஸுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லாருமே மானிட்டைசேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட் சென்ஸில் கண்டிப்பாக டாக்ஸ் டீடைல்ஸை வந்து சப்மிட் பண்ணுங்க இப்போ டேக்ஸ் டீடைல்ஸை எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளியர் பண்ணிடுறேன் ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க என்னோட சேனலுக்கு வந்து யூஎஸ் வியூஸ் வரதில்ல யூஎஸ்ல இருந்து யாருமே என்னோட வீடியோஸை பார்க்கறது இல்லை அப்பையும் நான் இந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க கண்டிப்பா நீங்க டேக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணணும் உங்க சேனலுக்கு யூஎஸ் வியூஸ் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நீங்க கண்டிப்பா ஆட்ஸன்ஸ்ல டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் ஒருவேளை நீங்க லாஸ்ட் டேட்குள்ள டேக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணலைன்னா உங்களோட வேர்ல்டு வைடு வியூஸ்ல இருந்து 24% earnings வந்து tax க்கு deduct ஆயிடும். Worldwide viewsனா என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்து டீடைலா சொல்கிறேன் அடுத்த क्वेश्चन வந்து நம்ம எத்தனை YouTube channel வச்சிருக்கோமோ அத்தனை channel க்குமே தனித்தனியா நம்ம tax details submit பண்ணணுமா? அப்படிने நிறைய பேருக்கு டவுட் வரும். ஒன்னு மட்டும் நீங்க clear ஆ நம்ம இந்த டேக்ஸ் டீடைல்ஸ் வந்து யூடியூப் சேனல்ல வந்து நம்ம சப்மிட் பண்ண போறது கிடையாது நம்ம வச்சிருக்கிற ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம சப்மிட் பண்றோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மூணு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் மூணு சேனலையுமே நான் மான்டேஸ் பண்ணி ஒரே ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் கூட தான் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு டைம் மட்டும் டேக்ஸ் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணா போதும் ஏன்னா டேக்ஸ் டீடைல்ஸ் வந்து நம்ம ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்ல போய் தான் சப்மிட் பண்ணணும் நான் மூணு சேனலுக்குமே ஒரே ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால நான் ஒரு டைம் மட்டும் டேக்ஸ் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணா போதும் சில பேர் வந்து ஒண்ணுக்கும் மேல ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பரோட டீடைல் கொடுத்து தனியா ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அப்படி நீங்களும் ஒன்னுக்கும் மேல ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எத்தனை ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டுக்குமே நீங்க தனித்தனியா டேக்ஸ் டீடைல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அடுத்து இந்த டேக்ஸ் டீடைல்ஸ் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்கிற எல்லாருமே இந்த வருஷம் மே தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ள Tax Details வந்து உங்க Adsense Accountல submit பண்ணணும் ஒருவேளை மே 31st குள்ள நீங்க Tax Details வந்து submit பண்ணலைன்னா 24% Tax Amount அமௌண்ட்டை வந்து உங்கள் வேர்ல்ட் வைடு வியூஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அடுத்து என்னோட சேனலுக்கு இன்னும் monetization வந்து ஆன் ஆகல அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் ஒருவேளை உங்க சேனலுக்கு monetization ஆன் ஆகலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்கள் சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் மேலே வர வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படி நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம் அட்ரஸ் எல்லாத்தையுமே ஆட்ஸன்ஸ்ல என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க அதை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி டேக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து அந்த அக்கௌண்ட்டில் நீங்க சப்மிட் பண்ணணும் அவ்வளவுதான் உங்களுக்கு புரியலைனா மேலே கொடுத்துருக்கிற ஐ பட்டனை வந்து கிளிக் பண்ணி அந்த மானிட்டசேஷன் அப்ளை பண்ற வீடியோவை பாருங்க அந்த வீடியோல நான் ஆட்ஸன்ஸ்ல நேம் அட்ரஸ் டைப் பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லியிருப்பேன் ஆனா இப்போ புதுசா வந்திருக்கிற அப்டேட் படி அது கூட நம்ம டாக்ஸ் டீடைல்ஸையும் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஃபில் பண்ணணும் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும்னு நான் இந்த வீடியோல நெக்ஸ்ட் சொல்றேன் அதை பார்த்துட்டு உங்க சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து டேக்ஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிடுங்க அடுத்து டாக்ஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு கேட்டிருந்தீங்க இந்தியாவுக்கு இந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோவை சப்மிட் பண்றதுக்கு உங்களோட பேன் கார்டு நம்பர் தான் மெயினாக தேவைப்படும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும் வேறவங்களோட இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடாது ஏன்னா வந்து யாரோட நேம்ல இருக்கோ அவங்களோட பேன் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணால் மட்டும் போதும் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிலாம் அப்லோட் பண்ண சொல்ல மாட்டாங்க அடுத்து இப்போ ஒருவேளை மே தேர்ட்டி ஃபஸ்டுக்குள்ளே நம்ம டேக்ஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஒருவேளை நீங்கள் மே தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ளே டேக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கண்ட்ரி யூஎஸோட டேக்ஸ் ட்ரீட்டியில் இருந்தால் அதாவது வரி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க உங்கள் கண்ட்ரி வந்து யுஎஸ் கூட வரி ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்லருந்து வர்ற எர்னிங்ஸில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எர்னிங்ஸ் வந்து டேக்ஸுக்கு கட் ஆகும் இந்தியா வந்து யூஎஸ் கூட இந்த வரி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்தியாவாக இருந்தால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸ் வந்து யூஎஸ்லருந்து வர்ற இன்கம்லேருந்து நமக்கு டிடெக்ட் ஆகும் இப்போ அடுத்து நீங்கள் வேறு கண்ட்ரியாக இருந்தால் உங்கள் கண்ட்ரி வந்து யூஎஸ் கூட டேக்ஸ் ரீட்டில இருக்கான்னு பாருங்க ஒருவேளை உங்கள் கண்ட்ரி வந்து யுஎஸ் கூட வரி ஒப்பந்தத்தில் இல்லைன்னா நீங்கள் மே தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ளே நீங்கள் டேக்ஸ் டீட்டெயில்ஸை கரெக்டாக சப்மிட் பண்ணாலும் யூஎஸ்லேருந்து வர இன்கம்லேருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் இன்கம் வந்து டேக்ஸுக்கு டிடெக்ட் ஆகும் இந்தியாவுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் மட்டும் டேக்ஸ் டிடெக்ட் ஆகணும்னா எப்படி டேக்ஸ் டீடைல்ஸை ஃபில் பண்ணணும்னு நான் அடுத்து கிளியராக சொல்கிறேன் அடுத்து லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அதாவது மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நம்ம டேக்ஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் மே தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ளே இந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணலைன்னா வேர்ல்டு வைடு வியூஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து டேக்ஸுக்கு டிடக்ட் ஆகிடும் அதாவது யூஎஸ்லேருந்து உங்களுக்கு எர்னிங்ஸ் வந்தால் மட்டும் அல்ல வேர்ல்டில் எந்த கன்ன்ட்ரியிலிருந்து உங்களுக்கு எர்னிங்ஸ் வந்தாலும் சரி இந்தியாவிலேருந்து உங்கள் சேனலுக்கு ஏர்னிங்ஸ் வந்தாலும் சரி உங்கள் மொத்த எர்னிங்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பணம் வந்து டேக்ஸுக்கு டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சேனலில் நீங்கள் மொத்தமாக ஹண்ட்ரட் டாலர் வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் ட்வெண்ட்டி ஃபோர் டாலர் வந்து டேக்ஸுக்கு டிடெக்ட் ஆகிடும் மிச்சம் உங்களுக்கு செவன்ட்டி சிக்ஸ் டாலர் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கரெக்டாக டேக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்து எல்லாருமே கேட்ட கொஷின் டேக்ஸ் டீட்டெயில்ஸை எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை க்ளீயராக சொல்லிடுறேன் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் டேக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட டேக்ஸை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் உங்களோட டேக்ஸ் அட்வைஸர்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் இதை வந்து நான் டிஸ்கிளைமராகவே கொடுத்துட்றேன் நான் இந்த வீடியோவில் டேக்ஸ் ஃபில் பண்ணது வந்து கரெக்ட் தான் ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது டேக்ஸ் பற்றி டவுட் இருந்தால் நீங்கள் டேக்ஸ் அட்வைசர்ட்டை வந்து கேட்குறது நல்லது இப்போ எப்படி டேக்ஸ் டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நீங்கள் US tax details வந்து submit பண்டிருதுக்கு first உங்க YouTube channel link காயிருக்கிறு AdSense account வந்து sign in பணிக்கு AdSense account sign in பண்டிருதுக்கு google.com slash adsense அப்படின்ன search பண்ணுங்க இந்த மதிரை AdSense site வந்து open ஆயிருக்கு இப்ப மேல கொடுத்திருக்கிற இந்த இன்ங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்ப நீங்க ஆட்ஷன்ஸ் வந்து எந்த ஜிமெயில் ஐடி மூலமா கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து சைன்இன் ஆயிடுச்சு நீங்க தேவைப்பட்டா மேல கொடுத்திருக்கிற இந்த லோகோ ஐக்காண்ட கிளிக் பண்ணி கூட கரெக்டான ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் தான் சைன்இன் ஆயிருக்கான்னு பாத்துக்கலாம் இப்ப அடுத்து இந்த ஆட்ஸன்ஸ்ல மேல பாருங்க டாக்ஸ் டீடைல்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே கொடுத்துருக்கிற மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோன்னு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு நீங்க இன்னொரு மெத்தடில் கூட இந்த பேஜை ஓப்பன் பண்ணலாம் இந்த பேமெண்ட்ஸுங்கிற டேபை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா கீழே கொடுத்திருக்கிற இந்த ஆட் டாக்ஸ் இன்ஃபோங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே நம்ம அக்கௌண்டோட பாஸ்வேர்டை வந்து இன்னொரு டைம் டைப் பண்ண சொல்றாங்க திரும்ப ஒரு டைம் பாஸ்வேர்டை டைப் பண்ணி சைன்இன் பண்ணுங்க இப்ப அடுத்து நம்ம டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா அக்கௌண்ட் டைப் வந்து கேட்கறாங்க உங்களோட அட்ஸன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்டா இருந்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை வந்து செலெக்ட் பண்ணணும் இல்லை உங்களோடய ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிக்காக ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் நான் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்து நீங்க யூஎஸ் ரெசிடென்டானு கேக்குறாங்க அதாவது யூஎஸ்ல தான் நீங்க இருக்கீங்களான்னு கேக்குறாங்க நான் வந்து நோங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து எந்த ஃபார்ம் டைப் மூலமா நீங்க டாக்ஸ் சப்மிட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து டபிள்யூ எயிட் பிஇஎன் ரெண்டாவது வந்து டபிள்யூ எயிட் இசிஐ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா நான் யூஎஸ் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்காக அதாவது யூஎஸ் இல்லாமல் வேற கண்ட்ரியில் இருக்கிற இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்காக ரெண்டாவது வந்து யார் செலக்ட் பண்ணணும்னா நான் யூஎஸ் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க வந்து செலக்ட் பண்ணணும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனிக்காக ஆக்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க வந்து செலக்ட் பண்ணனும் என்னோடது வந்து கம்பெனிலாம் கிடையாது அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டபிள்யூ எயிட் பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருக்கிற ஸ்டார்ட் டபிள்யூ எயிட் பி என் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல நம்ம டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நேம் வந்து ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா இதுல கொடுத்துருக்காங்க நேம் வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் பிசினஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கிறவங்க ஃபில் பண்ணனும் என்னோடது வந்து பிசினஸ் அக்கௌண்ட் கிடையாது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அதனால நான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன்ல எதையுமே நான் ஃபில் பண்ணலை இப்போ அடுத்து உங்களோட கண்ட்ரி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்தியான செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து கீழே நமக்கு ஃபாரின் டின் நம்பர் வந்து கேக்குறாங்க ஃபாரின் டின் நம்பர்னா வேற எதுவுமே இல்லை பேன் கார்டு நம்பர் தான் நீங்க என்டர் பண்ணணும் ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கரெக்டா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணுங்க அடுத்து கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க பர்மனெண்ட் அட்ரஸை வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கரெக்டா டைப் பண்ணுங்க இந்த ரெண்டு லைன்ல வந்து அட்ரஸ் டைப் பண்ணுங்க அடுத்த லைன்ல வந்து சிட்டி டைப் பண்ணுங்க இந்த பின்கோட்ல வந்து பின்கோட் டைப் பண்ணுங்க ஸ்டேட் ஆப்ஷன்ல ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண இந்த பர்மனண்ட் அட்ரெஸும் உங்களோட மெயிலிங் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே அட்ரெஸ் தானு கேட்குறாங்க ரெண்டுமே ஒரே அட்ரஸா இருந்தா இதுக்கு டிக் பண்ணுங்க உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் வேற மெயிலிங் அட்ரஸ் வேறையா இருந்தா கீழே நீங்க மெயிலிங் அட்ரஸ் வந்து தனியா டைப் பண்ணுங்க எனக்கு வந்து பர்மனன்ட் அட்ரஸ் மெயிலிங் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான் அதனால நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு டிக் பண்ணிக்கிறேன் அடுத்து கீழே கொடுத்திருக்கிற இந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ அடுத்து டாக்ஸ் ட்ரீட்டி வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா வந்து யூஎஸ் ஓட டாக்ஸ் ட்ரீட்டில இருக்கு அதாவது யுஎஸ் டாக்ஸோட ஒப்பந்தத்துல இருக்கு

இந்தியா வந்து யுஎஸ்ஓட டேக்ஸ் ரீட்டில இருக்கிறதுனால நான் இந்த எஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து கீழே கொடுத்துருக்கிற ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிற செக் பாக்ஸுக்கும் டிக் பண்ணிடுங்க அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற கண்ட்ரீல வந்து இந்தியான செலக்ட் பண்ணுங்க இப்போ அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு டிக் பண்ணுங்க அடுத்து கீழே கொடுத்துருக்கிற இந்த ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃபுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க இதுல இந்த ஆர்டிகல் செவன் அண்ட் பேராகிராஃப் ஒன்னுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அடுத்து ரைட் சைட்ல இருக்கிற இந்த வித் ஹோல்டு ரேட்டை வந்து கிளிக் பண்ணுங்க இந்த வித் ஹோல்டு ரேட்னா என்னன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பணம் வந்து டேக்ஸ்ல கட் ஆகணும்னு நம்ம செலக்ட் பண்ணணும் இதுல பாருங்க ஜீரோ பர்சன்ட் அப்புறம் தேர்ட்டி பர்சன்ட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியா இருக்கிற பர்சன்டேஜ செலக்ட் பண்றோமோ அவ்வளோ நமக்கு நல்லது ஸோ அதனால ஜீரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே கொடுத்திருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு டிக் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து இருக்கிற மோஷன் பிக்சர் அண்ட் டிவிங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்க இப்போ அதுக்கு கீழே கொடுத்திருக்கிற இந்த ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃபுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆர்டிகல் டுவெல்ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க அடுத்து பக்கத்துல இருக்கிற இந்த வித் ஹோல்ட் ரேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிப்டீன் பர்சென்ட்ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு டிக் பண்ணிடுங்க அடுத்து இருக்கிற இந்த அதர் காப்ரேட்டிங்கிற ஆப்ஷனையும் டிக் பண்ணுங்க அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஆர்டிகல் அண்ட் பேராகிராஃபுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆர்டிகல் டுவெல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் ரேட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிப்டீன் பர்சென்ட்ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்க அடுத்து இந்த நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து டாக்குமெண்ட் பிரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட் ப்ரிவியூவை பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லா டீடைல்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பேக் பட்டனை கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா இந்த டாக்குமெண்ட் ரிவ்யூக்கு கீழே கொடுத்துருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணுங்க அடுத்து கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே வந்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ண சொல்றாங்க உங்க கரெக்டான ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே இந்த சைன் வந்து நீங்களே தான் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க சோ இதுக்கு எஸ்ங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கீழ குடுத்திருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் யூஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அடுத்து கீழ குடுத்திருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணிடுங்க அடுத்து லாஸ்டா கொடுத்திருக்கிற ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அபிடேவிட்ல என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நீங்க இது வரைக்கும் ஒரு டைம் கூட நீங்க பேமெண்டே வாங்கினது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இல்ல நீங்க ஏற்கனவே இந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் மூலமா பேமெண்ட் வாங்கிருக்கீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க சில பேர் வந்து ரெண்டு மூணு யூடியூப் சேனலை ஒரே ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணிருப்பாங்க அப்படி நீங்க பண்ணிருந்தாலும் சரி அந்த யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒரு சேனலுக்கு பேமெண்ட் வந்தாலும் நீங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன் கவனமா கண்டிப்பா பாருங்க நான் வந்து என்னோட YT360 த்ரீ சிக்ஸ்டி சேனலையும் என்னோட இன்னொரு சேனல் டெக்கல் தமிழ்ங்கிற இன்னொரு சேனலையும் ஒரே ஆட்சன்ஸ் கூட தான் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் என்னோட ஒயிட்டி த்ரீ சிக்ஸ்டியில் வந்து இது வரைக்கும் நான் பேமெண்ட்டே வாங்கினது கிடையாது ஆனால் என்னோட டெக்கல் தமிழுங்கிற சேனலில் வந்து நான் ஒரு டைம் பேமெண்ட் வாங்கியிருக்கேன் அதனால் நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் நான் ஏற்கனவே பேமெண்ட் வாங்கியிருக்கிறேங்கிற இந்த ரெண்டாவது ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும் ஏன்னா ரெண்டு சேனலுமே ஒரே ஆட்ஸன்ஸ் கூட தான் கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ ரெண்டு சேனலில் ஏதாவது ஒரு சேனல் பேமெண்ட் வாங்கினாலும் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ நானும் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இது வரைக்கும் ஒரு டைம் கூட இந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் மூலமாக பேமெண்ட் வாங்கினது இல்லைனா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருக்கிற செக் பாக்ஸ்க்கு டிக் பண்ணிடுங்க அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்கிற இந்த சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ பாருங்க யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ டீட்டெயில்ஸை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து அப்ரூவ்டுன்னு வந்திருக்கு இனிமேல் ஜூனில் வந்து யூஎஸ்ல கிடைக்கிற இன்கம்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு பேமெண்ட்டே கொடுப்பாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் எப்போல்லாம் லேட்டஸ்ட் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்